அனைவருக்கும் வணக்கம். வலின சிறகுகள் ஒரு துளி கவிதை இணைந்து இன்றைக்கு தோழர் ஆறுமுகம் பேச்சிமுத்து அவர்களுடைய நினைவு மலரை வெளியிட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் வலின சிறகுகள் இருந்து கவிஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆறுமுகம் பேச்சிமுத்து அவர்களை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். அமெரிக்க தமிழ் வானொலி நிறுவனர் ஆக அறியப்பட்டவர். அமெரிக்க தமிழ் ஊடகம் என்ற அதன் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார். அவர் சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தின் மேனாள் தலைவருமாக இருந்திருக்கின்றார். அவர் சென்ற ஜூலை 20 ஒரு விபத்தில் இயற்கை எய்தினார் என்ற செய்தியை நாம் அறிவோம். ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அதே போல அவருடைய குடும்பத்தினருக்கும் அது மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. அவரை பற்றிய நினைவுகளை இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் பலரும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவரை பற்றிய கவிதைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கவிஞர் ஷியாம்லா அவர்கள் அவருடைய கவிதையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். மண்ணை விட்டு பிரிந்தாலும் எண்ணங்களில் வாழும் அன்பு சகோதரர் திரு ஆறுமுகம் பேச்சிமுத்து அவர்களுக்கு என் நினைவஞ்சலி. தாயை பார்க்க கிளம்பி விட்டாய், தமிழை துறந்து பறந்து சென்றாய், நோயில் படுத்து கிடக்கவில்லை, நொடியில் மாயமாகிவிட்டாய். சேயை மறந்ததெப்படியோ, சிந்தை மயங்கி போனாயோ, நேயமிக்க ஆறுமுகா, நெஞ்சம் துடிப்பதறியாயோ, உரிமைக்காக குரல் கொடுத்தாய், உறவை காக்க ஏன் மறந்தாய், திரும்ப முடியா இடத்திற்கு சென்றே எம்மை புலம்ப வைத்தாய், திரும்ப முடியா இடத்திற்கு சென்றே எம்மை புலம்ப வைத்தாய். கரும்பு மொழியில் கதைப்பவனே, காற்றினூடே கலந்து விட்டாய், வருத்தம் மனதை தைக்கிறதே, வானும் அழுது வடிகிறதே, பாலமாக நீ இருந்தாய், பாசத்தோடு பழகி வந்தாய், ஞாலம் போற்ற நற்செயல்கள் நாளும் நலமாய் செய்து வந்தாய். காலன் மிகவும் கொடியவனே, கருணை சிறிதுமற்றவனே, காலம் காயமாற்றட்டும், கண்ணீர் கோலம் மாறட்டும், இறைவன் கணக்கு புரியவில்லை, இதய கசிவும் நிற்கவில்லை, நிறைவாய் செய்த நற்பணிகள் நினைத்து நினைத்து போற்றிடுவோம், குறைகளின்றி வாழ்வதற்கு குடும்பத்தார்க்கு துணை நிற்பாய், இறப்பை வெல்ல எவருமிலர், இறைவன் நிழலில் இழைப்பாரு. விட்டு சென்ற பணிகளெல்லாம் வீட்டார் முனைந்து தொடர்ந்திருவார், நட்பு கரங்கள் வலுப்படுத்த நன்றே நடத்தி காட்டிடுவார், எட்டு திக்கும் நின் பெருமை எட்டும் வண்ணம் செய்திடுவார், கட்டுக்கோப்பாய் வளர்த்தவற்றை கண்ணின் மணியாய் காத்திடுவார். நினைவுகளில் நீ இருப்பாய், நின் புகழ் நீடு வாழும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி அம்மா. நிறைவாக அவர் செய்த செயல்களை எல்லாம் நாம் நினைத்து நினைத்து போற்றுவோம் அப்படின்னு உங்களுடைய கவிதைகள் வரிகள்ல நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. அதுதான் நமக்கு இனி வரக்கூடிய காலங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.